ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருந்தால் அதுக்காகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு தேவையான மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை வாய்ப்பு வேலூர் மத்திய சிறையிலிருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு ரெகுலர் பேசிஸ் தமிழக அரசு வேலை வாய்ப்பாகும். இந்த வேலைக்கான ஜாப் லொக்கேஷன் வேலூர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை வாய்ப்பில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கர் கிளர்க், 2 காலி இடங்கள். செகண்ட் ஒன் சமையல்காரர், 1 காலி இடங்கள். தேர்ட் ஒன் கார்டன் வாட்ச்மேன், 1 காலி இடங்கள். ஃபோர்த் ஒன் சுகாதார பணியாளர், 7 காலி இடங்கள். இப்படி மொத்தமாக 11 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி பற்றி விளக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கர் கிளர்க், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு குறையாத காலத்திற்கு பல்வேறு கட்டுரைகளை பேக்கிங் செய்த அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 3 ஆண்டுகால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கட்டுரைகளை பேக்கிங் செய்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் சமையல், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில், அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமையலில் 2 வருடங்களுக்கு குறையாத காலத்திற்கு முந்தைய அனுபவம் இருக்க வேண்டும், அதாவது சமையலில் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கார்டன் வாட்ச்மேன், தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கார்டன் வாட்ச்மேனாக அப்ளை பண்ணுறவங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துப்புரவு பணியாளர், இந்த பதவிக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான வயது வரம்பு பற்றி பார்க்கலாம். ஓசி விண்ணப்பதாரர்களுக்கு 18 முதல் 32 வயது வரை, எம்பிசி பிசி பிசிஎம் விண்ணப்பதாரர்களுக்கு 18 முதல் 34 வயது வரை, எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு 18 முதல் 37 வயது வரை. அதாவது ஓசி விண்ணப்பதாரர்களாக இருந்தால் நீங்கள் 18லிருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி பிசி பிசிஎம் விண்ணப்பதாரராக இருந்தால் 18லிருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரராக இருந்தால் 18லிருந்து 37 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கர் கிளர்க், மாதம் ₹15,900 முதல் ₹50,400 வரை வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் சமையல்காரர், மாதம் ₹15,900 முதல் ₹50,400 வரை வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் கார்டர் வாட்ச்மேன், ₹15,700 முதல் ₹50,000 வரை வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் சுகாதார பணியாளர், ₹15,700 முதல் ₹50,000 வரை வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி, சிறை கண்காணிப்பாளர், மத்திய சிறை, வேலூர், 6320002 என்ற முகவரிக்கு தான் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் 26/7/2022, லாஸ்ட் டேட் 10/8/2022. இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.